வஸ்திர தரித்திரம், வஸ்திரம்னா துணி, துணிக்கே தரித்திரம் வந்துடும். புது துணி போட்டிருப்போம், டக்குன்னு கிழிஞ்சு போயிடும், எதுலையாவது ஆணில மாட்டோம் இல்லை எங்கேயோ கிழிஞ்சு போகும். எப்போ புது துணி போட்டாலும் அதில் ஒரு டேமேஜ் வந்துடும், ஒரு நெருப்பு பட்டுடும், ஒரு கிழிஞ்சு போயிடும், ஏதோ ஒன்று நடக்கும். அது இப்போ பல ரகம்னு சொல்லலாம், இல்லை நம்ம ஆசையாக வாங்கிட்டு வந்திருப்போம், அங்கே நல்லா தான் இருக்கும், கடையில் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதில் ஒரு ஓட்டை இருக்கும், இல்லை ஒரு மடிப்பில் அந்த நூல் போயிருக்கும். இது தொடர்ச்சியாக சில பேருக்கு உண்டு. அதே மாதிரி முக்கியமான நாள் அன்றைக்கி நம்ம எதை எடுத்து வச்சு கட்டலான்னு முடிவு பண்ணுறோமோ அன்றைக்கி அதை கட்டவே முடியாமல் மாதிரி ஆகிடும். சமுத்திரத்துக்கு போங்க, இது நிறைய விஷயத்துக்கு இந்த பொது பரிகாரம். இது தசமி அன்னைக்கு சமுத்திரத்தில் போயிட்டு குளிச்சுட்டு நம்ம எந்த உடை போட்டிருக்கிறோமோ அந்த உடை உள்ளாடை முதற்கொண்டு, உள்ளே போட்டிருப்போம் இல்லையா, அது ஆண்களா பெண்களாக இருந்தாலும் உள்ளாடை முதற்கொண்டு கழட்டி சமுத்திரத்தில் விட்டுணும், மாற்று உடை போட்டுக்கணும். இது வந்து வஸ்திர தோஷமும் விலகிடும், அது போக கர்மாக்களும் விலகிடும். ஆனால் நம்ம ஒரு இடம் வெளியில் போகிறோம், நமக்கு ஐஸ்வர்யமாக இருக்குன்னா சங்கு கொண்டு போக முடியாது. அதனால தான் சங்கு வளையல்னு ஒன்று இருக்குது பாருங்கள். எத்தனையோ பரிகாரங்கள் செய்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த சங்கு வளையலை வாங்கி யாருக்காவது தர்மமாக கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா பாவங்கள் தானாக கரைஞ்சிடும். ஏதாவது கோயில், அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க, சங்கு வளையல அம்பாளுக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுத்தீங்கன்னாலும் மிகப்பெரிய ஐஸ்வர்யம், அம்மனுக்கு அது போட்டு செட் பண்ணிவிடுவாங்க. சங்கு வலையில் போட்டு கையில் மருதாணி போட்டுக்கிட்டால் லக்ஷ்மி குடிகொள்வாள்ன்றது சாஸ்திரம். சங்கு வலையில் மாட்டிக்கிட்டு மருதாணி போட்டுக்கிட்டு இந்த கையால் எதை கொடுத்தாலும் வளரும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு சங்கு வலையில் கையில் மாட்டின்னு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர பூஜை இல்லை லக்ஷ்மி பூஜை ஏதாவது ஒரு பூஜை பண்ணால் அந்த சங்கு வலையிலுடைய சக்தியும் தெய்வ சக்தியும் சேர்ந்து சீக்கிரம் திருமணம் கை கூட்டிவிடும். குல தெய்வங்கள் தெரியலை அப்படிங்கிறவங்க பொதுவாக ஒரு தெய்வத்தை எடுத்துக்குவாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். முருகப்பெருமானை பிடித்தால் எல்லா தேவதைகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம்னு ஒரு வரலாறு உண்டு. முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய வேல் அனைத்து கிராம தெய்வங்கள் எல்லாருடைய குலதெய்வத்துடைய மொத்த சக்தி தான். ஏன்னா சக்தி தேவி அப்படி சொல்லி தான் அந்த வேலை கொடுக்கறது. உண்மைக்குமே ஒரு குலதெய்வம் இருக்குது, நம்ம அதை கவனிக்கலை, அது நமக்கு தெரியலை. இவரை கும்பிட்டால் அந்த தெய்வம் அப்படி வந்து இங்கே வந்துடும். ஏன்னா எல்லாம் அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் சில பேர் கேட்பீங்க, முருகர்னா எந்த முருகரை நான் போய் கும்பிட்ணும், அவரே ஆறுபடை வீடு ஆறு இருக்குது, அது போக வந்து ஒரு நூறு இருக்குது அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ண உடனே அவங்களுக்காக மனசில் படும் இந்த முருகரை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு வரும். அப்படி வரும்போது அந்த முருகரை வழிபாடு செய்யுங்க. இதுதான் மிக மிக சிறப்பு. ஒரே ஒரு பூவுக்கு ஒருத்தருடைய பாவத்தை நிமிஷ நேரத்தில் கரைச்சிடலாம். நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்து போகிறாங்க பாருங்கள், அந்த இறந்து போகிறவங்களுடைய தலைமாட்டில் வெத்தலை பாக்கு பழம் தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுக்குவாங்க. அவங்க நல்லா செஞ்சாங்களோ கெட்டது செஞ்சாங்களோ வாழ்க்கையில் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, அது அவங்களுடைய நிலையை பொறுத்து. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நாகலிங்க பூவை அன்றைக்கி எடுத்துக்குங்க, கொண்டாந்து அவங்களுடைய தலைமாட்டாண்ட வச்சுடுங்க. அவங்க எவ்வளோ பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் புண்ணியம் செய்தவராக இருந்தாலும் அவங்க நேராக சொர்க்கம்தான். அதாவது இந்த பூவை வச்சு வீட்டில் பூஜை செய்யலாம், சிவனாக பாவித்து இந்த பூவை பூஜை செய்து பூஜை முடிஞ்சதும் இதை நம்ம கண்ணு முன்னாடி காய விடக்கூடாது, காய விடாமல் கொண்டு போய் தண்ணியில் விட்டுடணும். அது லக்ஷ்மி கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த புஷ்பத்தை சுவாமிக்கு படைச்சிங்க அப்படின்னா இந்த பூவை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த கர்ம யோகம் கிடைக்கும். நந்தா விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்குது. நந்தா விளக்கு மொத்தத்தில் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பல ஆண்டு காலமாக ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் நந்தா விளக்கு. மண் அகல் இருக்கு இல்லையா, இதான் ஒன்று வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு பாத்திரம் இருக்கணும், அந்த உருளின்னு சொல்லுவாங்க, இந்த பூவெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்களா அந்த உருளி, அதில் என்ன பண்ணுங்கள், பூரா சாம்பல் நிரப்பிட்டு அதில் இதை வச்சுக்கணும். இந்த இப்போ திரி எரியணும், திரிய நடுப்புற எரிய வைக்கிறதுனால ரொம்ப சுபிட்சம். அந்த லைனிங் துணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதை வாங்கிக்கிங்க, சிகப்பு கலரில் இல்லை வெள்ளை கலரில் மஞ்சள் கலர் இப்படி ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டு அதை நல்லா அலசி காய வச்சுன்னா கஞ்சியெல்லாம் போயிட்டு சாதாரண துணியாக மாறிடணும். அது அந்த அளவுக்கு அதை அலசிடுங்க, அதில் திரி செய்யுங்க. இழுப்பெண்ணையோ நல்ல எண்ணெயோ எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும்.
பொதுவாகவே கருங்காலி அப்படின்னாலுமே அது வந்து ருத்ரசக்தி உடையது. கருங்காலி நமக்கு காரிய சித்தி இல்லை, தரித்திரமாக இருக்குது அப்படின்னா கருங்காலி மாலைன்னு இருக்குது பாருங்கள், அந்த மாலை விற்கிது. இப்போல்லாம் வந்துடுச்சு, முதல்ல கிடையாது, இப்போ கருங்காலி மாலை இருக்குது. அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கணும். நான் வழக்கமாக சொல்கிறதான், எதுவாக இருந்தாலும் உயிரோட்டம் உடைய எந்த பொருளாக இருந்தாலும் சாப நிவர்த்தி பண்ணாமல் தோஷ சாந்தி பண்ணாமல் பயன்படுத்தினால் வேலை செய்யாது. குழந்தைங்க சரியாக படிக்கலைன்னு வச்சுங்க, இந்த கட்டையை வாங்கிங்க, கோலாவும் இருக்குது, வாங்கிக்கிட்டு காலையில் வேலையில் குழந்தைய படிக்க வைக்கும்போது தலையில் மூணு வாட்டி தலையில் தட்டணும். இப்போ அடிக்கணும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அடிக்காமல் அப்படியே ஒரு பாவனையாக மூணு முறை தலையில் தட்டுங்க. இதை வந்து ஒரு 9 நாள் பண்ணி பாருங்கள், அந்த குழந்தையோட படிப்பில் மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும்.